கிறிஸ்து இயேசுவின் இரத்த மீதான விசுவாசத்தால் பாவம் மன்னிக்கப்பட்ட அத்தனை நீதிமான்களுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான தலைப்பாகிய புறஜாதி காலம் என்பதை குறித்து பார்க்கப் போகின்றோம். அதற்கு முன்னர் புறஜாதியார் என்றால் யார், வேதம் கூறக்கூடிய புறஜாதியார் யார் என்பதை குறித்து முதலிலே நாம் பார்த்து விடுவோம். உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பதற்கு எதிர்ப்பதம் எதிரான வார்த்தை புறஜாதிகள். உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பவர்கள் விருத்த சேதனம் செய்திருப்பார்கள். அப்படியானால் அதற்கு எதிரானவர்கள் யாரு? விருத்த சேதனம் செய்யாதவர்கள், புறஜாதியர். விருத்த சேதனம் என்பது தேவன் அந்த ஜனத்தாரிடம் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதற்கும் அந்த ஜனங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பதற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதன்படி பார்த்தோமேயானால் அபிரகாமிலிருந்து மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கின்றார்கள். அபிரகாமிடம் தேவன் உடன்படிக்கை செய்கின்றார். என்ன உடன்படிக்கை? உன் சந்ததியருக்கு பரிசுத்த ஆவியை தருவேன் என்பதே தேவன் அபிரகாமிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் அவனது சந்ததியருக்குமான வாக்குத்தத்தமுமாக இருக்கிறது. எனவேதான் பரிசுத்த ஆவியை குறித்து பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. எபேசியர் 1:13, அப்போஸ்தலர் 2:22, 33 வசனங்களில் எல்லாம் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அபிரகாமிடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவனது சந்ததியருக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. தேவன் பரிசுத்தாவி அபிரகாமிடம் அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். எனவே அபிரகாமும் அவனது சந்ததியரும் உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கின்றார்கள். உடன்படிக்கையின் ஜனங்களை அந்த ஜனங்கள் பிறக்கும் பொழுதே தேவன் நீதிமான்களாகவே அவர்களை பார்க்கின்றார். எனவேதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பரிசுத்த ஜாதியார் என்று அழைக்கின்றார். ஆனால் புறஜாதியர்களை தேவன் பரிசுத்த ஜாதியர்கள் என்று அழைக்கவில்லை, பரிசுத்த ஜாதியர்களாக அவர்கள் பார்க்கவும் இல்லை. அவர்களை தேவன் பாவிகளாகவே பார்க்கின்றார். அதனாலே தான் இஸ்ரேல் ஜனங்கள் பாவிகளான புறஜாதிகளிடத்திலே ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இரத்த சேதனம் பண்ணியவர்கள் மட்டும்தான் உடன்படிக்கையின் ஜனங்களா என்பது ஒரு அடுத்த கேள்வி. தேவன் உடன்படிக்கையின் ஜனங்களான இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தம் செய்தார். இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசி காலத்திலே தேவன் அந்த பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்தார். இதை குறித்து அப்போஸ்தலர் 2:17-21 வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 2:17-21 வசனமானது யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அங்கே கடைசி காலத்திலே, இஸ்ரேல் உலகத்துடைய கடைசி காலத்திலே யூத ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தம் யோவேலிலே கூறப்பட்டிருக்கிறது. அது இங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த இஸ்ரேலிய உலகத்துடைய கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்களில் பெரும்பாலானோர் இயேசுவை புறக்கணித்ததால் அந்த புறக்கணித்த எண்ணிக்கையை தேவன் புறஜாதிகளிடத்திலிருந்து தேர்ந்தெடுக்க சித்தம் கொண்டார். தேவன் அபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுதே புறஜாதிகளும் அந்த உடன்படிக்கையின் சுதந்திரவாளிகள் ஆவார்கள், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெறுவார்கள் என்பது தேவனுக்கு நன்கு தெரியும். எனவேதான் அபிரகாமின் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அங்கு கூறுகிறார். சகல புறஜாதிகளும் அந்த வாக்குத்தத்துக்குள் அடங்குவார்கள் என்று கலாத்தியர் 3:8 வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் அபிரகாமின் சந்ததியான புறஜாதியர் மாம்ச விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனால் அவர்களும் உடன்படிக்கையின் ஜனங்கள் தான். தேவனிடத்திலே அவர்கள் ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக அந்த உடன்படிக்கையை செய்து பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரேலிய யுகத்தின் இறுதியிலே
தேவனோடு ஞானஸ்தான உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் எல்லோரும், ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட எல்லோரும், எல்லா புறஜாதியரும் கூட உடன்படிக்கையின் ஜனங்கள் தான். எனவே உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பவர்கள் ஒன்று விருத்த சேதனம் பண்ணியிருக்க வேண்டும், அல்லது ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த ரெண்டு வகுப்பாரும் உடன்படிக்கையின் ஜனங்கள் தான். இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்களை உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அவர்கள் புறஜாதியர்கள் என்று கூறுகிறார்கள். இது சரிதானா? ஆதி சபையார் பரிசுத்தாவி பெற்றவர்கள், அவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று கூறிக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் தான், என்றால் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரேலிய யுகத்தின் முடிவுடன் பரிசுத்தாவி கொடுக்கப்படுதலும் நின்று போனது. இப்பொழுது தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒருவரும் பரிசுத்தமாக வாழ்வதற்கான பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அல்லவே அல்ல. எனவே இன்றைய கிறிஸ்தவர்கள் புறஜாதிகள் தான். சத்தியத்தை தேவன் நமக்கு அதிகமாக வெளிப்படுத்தி இருப்பதால் நாம் தேவனுடைய ஜனங்கள் என்பதிலே தவறில்லை. தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கும் உடன்படிக்கை ஜனம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. புறஜாதியான பிழையாம் கூட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன்தான், ஆனால் அவன் உடன்படிக்கையின் ஜனம் அல்ல. விருத்த சேதனம் அல்லது பரிசுத்தாவி இல்லாத யார் ஒருவனும் கண்டிப்பாக உடன்படிக்கையின் ஜனமாக இருக்க முடியாது. விருத்த சேதனமும் பரிசுத்தாவியும் இல்லாத நாமும் கூட நம்மை உடன்படிக்கையின் ஜனம் என்று கூறாதிருப்போமாக. தேவன் நோவாவிடம் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாம் வானவில் உடன்படிக்கை என்று கூட சொல்லலாம். இப்போ நோவாவிடம் தேவன் உடன்படிக்கை செய்திருப்பதால் நோவாவும் உடன்படிக்கையின் ஜனமா என்று ஒரு கேள்வி. தேவன் நோவாவிடம் செய்தது பரிசுத்த ஆவியை குறித்த உடன்படிக்கை அல்ல. அது ஜலத்தினால் இனிமேல் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்கிற ஒரு உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையும் கூட தேவன் நோவாவிடம் மட்டுமா செய்தார்? இரண்டாம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மற்றும் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளிடம் அந்த உடன்படிக்கையை தேவன் பண்ணியிருக்கிறார். ஆதியாகமம் 9:9-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அந்த உடன்படிக்கையானது நோவாவிடம் மட்டும் கூறப்பட்டதல்ல. அது நோவா, பூமியில் உள்ள சகல ஜனங்கள், பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளுடனும் தேவன் அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. தேவன் உடன்படிக்கை பண்ணின எல்லோரும் உடன்படிக்கையின் புத்திரர்கள் என்றால் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் சகல மிருகங்களும் கூட உடன்படிக்கையின் புத்திரர்களாக தான் இருக்க வேண்டும். ஆனால் மிருகங்கள் உடன்படிக்கையின் புத்திரர்கள் அல்ல என்பது நமக்கு தெரியும். எனவே நோவாவும் இந்த உடன்படிக்கையின் மூலமாக, இந்த ஜலப்பிரளயத்தின் மூலம் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று தேவன் கூறிய அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கையின் புத்திரர் ஆகிவிட மாட்டார். தேவன் யார் ஒருவருக்கு பரிசுத்தாவியை குறித்த வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அவர்களே உடன்படிக்கையின் புத்திரர். அப்படி பார்த்தால் இஸ்ரேல் ஜனங்களும் இஸ்ரேலிய உலகத்தினுடைய கடைசியிலே ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமாக தேவனத்திலே பரிசுத்தாவியை பெற்ற புறஜாதி பரிசுத்தவான்கள் மட்டுமே உடன்படிக்கையின் புத்திரர்களாக இருக்கிறார்கள். அபிரகாமின் சந்ததி மற்றும் பரிசுத்தாவியை பெற்ற புறஜாதி சபையார் தவிர இந்த இரண்டாம் உலகத்திலே எல்லோரும் புறஜாதியர் தான். தேவனுடைய பார்வையிலே நோவா ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் கூட நோவாவும் தேவனுடைய பார்வையிலே புறஜாதியன்தான். இன்று இயேசுவை விசுவாசித்து பரிசுத்தாவியை பெறாது தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, சத்தியத்தை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய நாமும் கூட தேவனுடைய பார்வையிலே புறஜாதிகள் தான். இந்த இரண்டாம் உலகமானது எதற்காக புறஜாதி யுகம் அல்லது புறஜாதி காலம் என்று அழைக்கப்படுகிறது என்று ஒரு கேள்வி. முதலாம் உலகமானது வானதூதருக்கு கீழ்பட்டிருந்ததால் அது வானதூதர்களுடைய உலகம் என்று அழைக்கப்பட்டது. இரண்டாம் உலகமானது புறஜாதி ராஜாக்களுக்கு கீழ்படுத்தப்பட்டிருந்ததால் அது புறஜாதி காலம் அல்லது புறஜாதி உலகம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகின்றோமே அதை தேவன் வானதூதருக்கு கீழ்படுத்தவில்லை என்று எபிரேயர் 2:5 கூறப்பட்டிருக்கிறது. அது இனிவர புறக்கூடிய உலகம் என்னது? மூன்றாம் உலகம். மூன்றாம் உலகம் என்பது மேசியாவாகிய இயேசுவுக்கு கீழ்படுத்தப்பட்டிருந்ததால் அது அங்கு அது வானதூதர்களுக்கு கீழ்படுத்தப்படாமல் இயேசுவுக்கு கீழ்படுத்தப்பட இருக்கிறது. எனவேதான் அவ்வாறு எபிரேயர் 2:5 கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மூன்றாவது உலகமானது
மேசியாவுக்கு கீழ்ப்பட இருப்பதால் அது மேசியாவின் உலகம் என்று அழைக்கப்படும். இப்ப இரண்டாம் உலகமானது புரஜாதி ராஜாக்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்ததால் அந்த உலகமானது புரஜாதி உலகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு உலகத்திலும் வான வகுப்பார் என்று ஒரு வகுப்பார் இருப்பார்கள், பூமி வகுப்பார் என்று ஒரு வகுப்பார் இருப்பார்கள். வான வகுப்பார் என்பது ஆளும் வர்க்கம், பூமி வகுப்பார் என்பது ஆளப்படக்கூடிய ஜனங்கள். முதலாம் உலகத்திலே வானதூதர்கள் வான வகுப்பாராக இருந்தார்கள், இரண்டாம் உலகத்திலே புரஜாதி ராஜாக்கள் வகுப்பாராக இருந்தார்கள், மூன்றாவது உலகத்திலே மேசியாவும் சபையாரும் வான வகுப்பாராக இருந்தார்கள். ஒரு உலகமானது ஒரு உலகத்திலே யார் வான வகுப்பாராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பெயரால் தான் அந்த உலகமானது அழைக்கப்படுகின்றது. இப்போ இந்த இரண்டாம் உலகமானது, இந்த இரண்டாம் உலகத்திலே புறஜாதி ராஜாக்கள் தான் வான வகுப்பார்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இரண்டாம் உலகமானது புறஜாதி உலகம் அல்லது புறஜாதி யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு வகுப்பாருக்கு கீழ்ப்படுத்தப்படுகின்றது என்பது அடுத்த கேள்வி. இப்ப இயேசுவை தவிர எந்த ஆட்சியாளர்களாலும் நீதியாக ஆட்சியை நடத்த முடியாது என்பதை நிரூபிப்பதற்காகவே தேவன் ஒவ்வொரு உலகத்தையும் ஒவ்வொரு வகுப்பாருக்கு கீழ்ப்படுத்துகின்றார். முதலாம் உலகமானது வானதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த உலகத்திலே அவர்கள் நீதியாக அரசாண்டார்களா? அவர்கள் நீதியாக அரசாளவில்லை. அந்த வானதூதர்கள் தங்களுடைய குடிமக்களை ஒடுக்கி அவர்களிடத்திலே பெண் கொண்டு அவர்களை தவறாக வழி நடத்தினார்கள். எனவே முதலாம் உலகத்திலே அக்கிரமம் நிறைவடைந்து அந்த முதலாம் உலகமானது ஜலப்பிழையத்தினாலே அழிக்கப்பட்டது. இப்ப இரண்டாம் உலகத்திலே புறஜாதி ராஜாக்களும் அவ்வாறே அநீதியான முறையிலே ஆட்சி செய்து தன் ஜனங்களை ஒடுக்கி அவர்களை அநீதியாக அவ்வாறு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அப்படியாக அந்த ஜனநாயக உலகத்திலும் கூட அநீதியான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. புறஜாதி ராஜாக்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட அந்த உலகமும் கூட நீதியாய் இயங்கவில்லை, நீதியாய் ஆளப்படவில்லை. எனவேதான் நாம் நீதி வாசமாயிருக்கக்கூடிய மேசியாவின் அந்த ராஜ்யமாகிய புதிய வானம் புதிய பூமி ஆகிய அந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதே நாம் நீதியாக ஆளப்பட்டோமேயானால் நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வானத்தை நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம் இல்லையா? எனவே இப்பொழுதும் கூட அது நீதியான ஆட்சியாக இல்லை. இயேசுவை தவிர வேறு எந்த ஆவி ஜீவிகளாலும் அல்லது எந்த மனித வகுப்பாராலும் நீதியை ஆள முடியாது என்பதை காட்டுவதற்காகவே தேவன் மூன்று உலகத்தை ஏற்படுத்தி அதை ஒவ்வொரு வகுப்பாருக்கு அங்கு கீழ்ப்படுத்துகின்றார். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் இந்த உலகத்தை புறஜாதி உலகம் என்று கூறுகிறீர்கள், புறஜாதி ராஜாக்களுக்கு இவ்வுலகம் கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் உடன்படிக்கையின் ஜனங்களான இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ராஜாக்கள் இருந்தார்களே, அவர்கள் இஸ்ரேல் ராஜாக்களால் ஆளப்பட்டார்களே, பின்னர் எப்படி இந்த உலகத்தை நீங்கள் புறஜாதி உலகம் என்று கூற முடியும்? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிக்கு கீழ்ப்படாமல் தங்களது ராஜாக்கள் மூலம் ஆளப்பட்டார்களே என்பதுதான் இந்த கேள்வி. இரண்டாம் உலகம் புறஜாதி உலகம் என்று அழைக்கப்பட்ட அதே காலத்திலே தேவன் தங்களது உடன்படிக்கையின் ஜனங்களான அந்த இஸ்ரேல் ஜனங்களை தானே வழி நடத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டார். எனவே இஸ்ரேலர்களை தனியாக பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து வந்து அவர்களை தேவனே வழி நடத்தினார். அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து வழி நடத்தினார். நியாயாதிபதிகள் மூலமாக அவர்களை வழி நடத்தினார். அவர்கள் புறஜாதி உலகத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லதான். இரண்டாம் உலகத்தின் காலத்திலே தேவன் இஸ்ரேலர்களை புறஜாதி மத்தியிலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை ஏற்படுத்தினார். அதுவே இஸ்ரேலிய உலகம். இஸ்ரேலிய உலகமானது புறஜாதி உலகத்திற்கு இணையாகவே சென்று கொண்டிருந்தது. அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு உலகங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தன. புறஜாதிகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள். உடன்படிக்கையின் ஜனங்களை தேவன் ஆண்டு கொண்டிருந்தார். தேவன் நியாயாதிபதிகள் மூலமாக அவர்களை வழி நடத்தினார். இஸ்ரேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளுக்கு பதிலாக ராஜாக்களை வருந்தி கேட்டு கொண்டதால் அதன் பின்னர் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் மூலமாக ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்கள் மூலமாக அவர்களை வழி நடத்துகின்றார். உடன்படிக்கையின் ஜனங்கள் எப்போதெல்லாம் தேவனுடைய கற்பனையை விட்டு விலகி
தேவனை விட்டு விலகி செல்கிறார்களோ அப்போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை புறஜாதிகளுக்கு கீழ்படுத்துகின்றார். புறஜாதிகளிடத்திலே கீழ்பட்டு இருந்த இஸ்ரேலர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் புறஜாதிகளிடத்திலிருந்து அவர்களை ரட்சித்து மீண்டும் தனது வழிநடத்தக்குள்ளே கொண்டு வந்தார். இப்படியாக புறஜாதி காலமும் இஸ்ரேலுடைய காலமும் இணையாகவே நடந்து கொண்டிருந்தது. எனவே புறஜாதி காலத்திலே இஸ்ரேலிய உலகம் என்பது ஒரு தனி உலகமாக இருந்தது என்றாலும் கூட பொதுவாக இந்த இரண்டாம் உலகமானது புறஜாதி உலகம் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. புறஜாதிகளுக்கு தேவன் இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தியிருந்தாலும் கூட அதிகாரங்கள் ஒன்றும் தேவனால் அன்றி நியமிக்கப்பட மாட்டாது. புறஜாதியான நெபுகத்நேசாருக்கு தேவனே ராஜ்யங்களை தனக்கு சித்தமானவர்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் பவுலும் கூட தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று ரோமர் 13:1 கூறுகின்றார். எனவே உடன்படிக்கையின் ஜனங்களானவர்கள் இந்த புறஜாதி காலத்தில் இருக்கும் வரைக்கும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டுதான் இருக்க வேண்டும். அதிகாரங்களை எதிர்த்து நிற்பது என்பது தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்வது போன்றதாகும். ஏனென்றால் அந்த அதிகாரங்களை நியமிப்பதே ஏற்படுத்துவதே தேவன் தான். எனவே அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, புறஜாதி உலகம் எப்பொழுது ஆரம்பமானது, இஸ்ரேலிய உலகம் எப்பொழுது ஆரம்பமானது? புறஜாதி உலகமானது சரியாக ஜலப்பொழையும் முடிந்தவுடனே ஆரம்பமானது. நோவா பலிகளை கொடுத்து இரண்டாம் உலகத்தை ஆரம்பித்து வைத்தார். அதே போல இஸ்ரேலிய உலகம் என்பது நியாயபிரமான உடன்படிக்கையானது சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரேலிய உலகம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது? இஸ்ரேலிய உலகத்தின் முடிவு தான் உலகத்தின் முடிவு என்று வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உலகத்தின் முடிவின் பொழுது, அதாவது இஸ்ரேலிய உலகத்தின் முடிவின் பொழுது, எருசலேமும் அதன் ஆலயமும் அழிக்கப்பட்டு போகும் என்று மத்தேயு 24:1-3 கூறப்பட்டிருக்கிறது. இப்போ கிபி 70 எருசலேமும் அதன் ஆலயமும் முற்றிலுமாக ரோம ராஜாவால் தீத்துராயனால் அழிக்கப்பட்டது. ஆனால் அப்போதைய அழிவானது ஒரு முற்றிலுமான ஒரு அழிவாக இருக்கவில்லை. கிபி 135 தான் ரோம ராஜாவான ஹாட்ரியன் என்பவனால் எருசலேமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அந்த எருசலேமும் அதை அந்த பகுதியில் நகரமும் உழுது போடப்பட்டது. பலிகளும் காணிக்கைகளும் அதுவரை நடந்து கொண்டுதான் இருந்தது. கிபி 135 தான் பலிகளும் காணிக்கைகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. எனவே கிபி 135 தான் இஸ்ரேலிய உலகத்தினுடைய முடிவாகும். இப்ப அடுத்த கேள்வி, புறஜாதி உலகம் முடிந்து விட்டதா? முதலாம் உலகம் முடிந்தவுடனே இரண்டாம் உலகம் ஆரம்பமானது. அதாவது வானதூதர்களுடைய உலகம் முடிந்தவுடனே புறஜாதி உலகம் ஆரம்பமானது. அதே போல இரண்டாம் உலகமாகிய அந்த புறஜாதிய உலகம் முடிந்த உடனேயே மூன்றாவது உலகம் ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாம் உலகம் என்னது? மேசியாவின் உலகம். நமக்கு தெரிந்தபடி மேசியாவின் ராஜ்யமானது இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எனவே புறஜாதி காலமானது இன்னும் முடிவடையவில்லை என்பது உறுதியாகிறது. புறஜாதி காலமானது எப்பொழுது முடிவடையும் என்பதற்கு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான அடையாளத்தை நமக்கு கூறுகின்றார். புறஜாதிகளால் எருசலேம் மிதிபடும் வரைக்கும் அது புறஜாதி காலமாகவே இருக்கும். எப்பொழுது எருசலேம் மிதிபடுதல் முடிவடைகின்றதோ அப்பொழுது அந்த புறஜாதி காலம் முடிவடைந்து விடும் என்று லூக்கா 21:24 கூறப்பட்டிருக்கிறது. இதை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எப்படின்னா, கிபி 1948 இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசமானது புறஜாதிகளிலே மிதிபடுதலானது முடிவடைந்து விட்டது. ஏனெனில் கிபி 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்து விட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை தாங்களே இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எருசலேம் புறஜாதிகளால் மிதிபடுதல் முடிவடைந்து விட்டதாகவும் புறஜாதி காலம் முடிவடைந்து விட்டதாகவும் கூட அவர்கள் கூறுகிறார்கள். எருசலேம் புறஜாதிகளால் மிதிபடுதல் என்பது எருசலேம் மானது புறஜாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதலாகும். 1948 எருசலேம் புறஜாதியின் மிதிபடுதலிலிருந்து
மீட்டெடுக்கப்பட்டு விட்டது என்பது சரிதான். ஆனால் அது முழுமையான மீட்டெடுத்தலா? இனிமேல் புறஜாதிகளால் எருசலேம் மிதிபுற முடியவே முடியாது என்ற நிலை வந்துவிட்டதா? கண்டிப்பாக இல்லை. வேதத்திலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. இன்னும் கோகு கூட்டணியினரால் இஸ்ரேல் தேசமானது மிதிபட இருக்கின்றது என்று எசேக்கியேல் 38:39 கூறப்பட்டிருக்கிறது. இப்போ கோகு வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய காரியம், எருசலேமை மிதிக்கக்கூடிய காரியமானது இன்னும் நடக்கவில்லை. அது இனி வரக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுத்து வந்து 42 எருசலேமை மிதிப்பார்கள் என்று வெளிப்புறத்தில் 11:1-2 கூறப்பட்டிருக்கிறது. எனவே புறஜாதிகளால் எருசலேம் மிதிப்படுதல் அது வந்து இனி வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. புறஜாதிகளால் எருசலேம் மிதிப்படுதலின் முடிவு இன்னும் நடக்கவில்லை. அது இந்த கோகு கூட்டணியினர் எருசலேமை தாக்கும் பொழுதுதான் முடிவடையக்கூடிய காரியமாக இருக்கின்றது. எனவே அப்பொழுதுதான் புறஜாதி காலமும் முடிவடையும். வெளிப்படுத்தல் 20 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் பொழுதுதான் கோகு கூட்டணியினர் பரிசுத்த நகரமாகிய எருசலேமை சூழ்ந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பின்னரே வெள்ளை சிங்காசன ஆளுகை ஆகிய மேசியாவின் ராஜ்யத்தின் ஆளுகை ஆரம்பமாகும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. 1000 அரசாட்சியினுடைய இறுதி வரைக்கும் புறஜாதி காலம் நீடிக்கும் என்பதையும், அதன் பின்னரே 3வது ராஜ்யமான மேசியா ராஜ்யம் ஆரம்பிக்கும் என்பதையும் வெளிப்படுத்தல் 20 மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த 1000 அரசாட்சியை குறித்து நாம் அடுத்த வீடியோவிலே இன்னும் நல்ல விரிவாக பார்ப்போம். இந்த ஆசரிப்பு கூடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல பிரதான ஆசாரியன் என்று ஒருவர் இருப்பார். அப்புறம் ஆசாரியர்கள் இருப்பார்கள். அவர்கள் போக 3 லேவியர்கள் இருப்பார்கள். பிரதான ஆசாரியன் நமது கத்தராகி இயேசுவை அடையாளப்படுத்துகின்றார். ஆசாரியர்கள் சபையார்களை அடையாளப்படுத்துகின்றார்கள். இதெல்லாம் முதலாம் நிலை ஆவிக்குரிய வகுப்பார். அதாவது இவர்கள்லாம் தெய்வீக சரீர ரட்சிப்பை பெறப்போகின்றவர்கள். மீதமுள்ள 3 லேவியர்கள் என்பவர்கள் சபையாரை விட கீழான, அதாவது தெய்வீக சரீர ரட்சிப்பை விட கீழான ஆவியின் சரீர ரட்சிப்பை பெறப்போகக்கூடிய 2 நிலை ஆவிக்குரிய வகுப்பாரை அடையாளப்படுத்துகின்றார்கள். இப்போ 3 லேவியர்கள் இருக்கிறார்கள் என்றால் 3 நிலையிலே ஆவிக்குரிய வகுப்பார் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த 3 வகுப்பாரில் 1 வகுப்பார் முதலாம் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இன்னொரு வகுப்பார் இஸ்ரேலிய உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இன்னொரு 2 நிலை ஆவிக்குரிய வகுப்பார் புறஜாதி உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். மேசியாவின் உலகத்திலே தேர்ந்தெடுக்கப்படுதல்லாம் கிடையாது. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த உலகங்களிலே தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவும் சபையாரும் நீதியாக ஆளுகை செய்வார்கள். அங்க ஆளுகை மட்டும்தான் அங்கு நடக்கும். அப்படிய அங்கே புதிதாக தேர்ந்தெடுத்தல்லாம் மேசியாவின் ராஜ்யத்திலே கிடையாது. ஏற்கனவே உள்ள உலகங்களிலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய கிரியைக்கு தகுந்த போல் பலன் அளிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் மட்டும் மேசியாவின் ராஜ்யத்துக்குள்ளே நுழைவார்கள். அவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவும் சபையாரும் நீதியாக ஆளுகை செய்வார்கள். புறஜாதிகளிலிருந்து 2 நிலை ஆவிக்குரிய வகுப்பாரை தேர்ந்தெடுப்பதுதான் இந்த புறஜாதி காலத்துடைய நோக்கமாகும். நாம் அந்த அழைப்புக்குள் தான் இருக்கிறோம். நாம் உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. நாம் 2 நிலை ஆவிக்குரிய வகுப்பார் என்ற அழைப்புக்குள் தான், அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலே லேவியர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த அழைப்புக்குள் தான் இருக்கின்றோம். ஆசாரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பானது சபையாருக்கான அழைப்பு, அது பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கான அழைப்பு. அது ஏற்கனவே முடிந்து விட்டது. புறஜாதி காலத்திலே புறஜாதியிலிருந்து 2 நிலை ஆவிக்குரிய வகுப்பார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று பார்த்தோம். இந்த அழைப்பு எப்பொழுது முடிவடையும்? இதை குறித்து ரோமர் 11:25 அப்போஸ்தலர் பவுல் நமக்கு ஒரு பதிலை சொல்கிறார். புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்கு கடின மனதுண்டாயிருக்கும். இப்போ புறஜாதியுடைய நிறைவு என்பது புறஜாதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 2 நிலை ஆவிக்குரிய வகுப்பாருடைய நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த அழைப்பினுடைய நிறைவு எப்பொழுது உண்டாகும், எப்பொழுது அந்த அழைப்பு முடியும் என்று அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார் என்றால்,
இஸ்ரேலருடைய ஒரு பங்கு இருதய கடினம் குணமாகும் வரைக்கும் இந்த அழைப்பு இருக்கும். அது இஸ்ரேலுடைய ஒரு பங்கு இருதய கடினம் குணமாகிவிட்டால் அந்த அழைப்பு முடிந்துவிடும். அதுதான் ரோமர் 11 25 அவசரத்திலே அப்போஸ்தலர் பவுல் கூறக்கூடிய காரியமாக இருக்கிறது. இருதய கடினம்னா என்ன? இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத தன்மையே இருதய கடினம். இருதய கடினம்னா அது தவிர என்ன வேண்டாம், அறியாமை, அவருடைய மனதுடைய அறியாமை, மனதின் இருள், மனதினுடைய அறியாமை என்று அதுக்கு அர்த்தம். இன்றைக்கும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் யாவே தேவன் தான் தங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு மீண்டும் கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று விசுவசிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் மெசியாவாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் ஒரு பங்கு இருதய கடினம். ஒரு பங்கு அவர்கள் விசுவாசம் இருக்கிறது, தேவன் மீது விசுவாசம் இருக்கிறது. இன்னொரு பங்கு ஆகிய இயேசுவின் மீதான விசுவாசம் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. இயேசுவை அவர்கள் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய மீதியே இருக்கக்கூடிய ஒரு பங்கு இருதய கடினமானது, அதாவது அறியாமையானது, முற்றிலுமாக நீங்கும். இப்பொழுதும் அவர்கள் இயேசுவை குறித்து இருதய கடினத்தில் இருப்பதால், அறியாமையில் இருப்பதால், இப்பொழுதும் புறஜாதிக்கான இரண்டாம் நிலை ஆவிக்குரிய வளைப்பானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் நிலை ஆவிக்குரிய வகுப்பாரினுடைய அழைப்பின் காலத்திலே தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் ஆவியின் பிரமாணத்தை போதித்து முதலாம் நிலை ஆவிக்குரிய வகுப்பாரான சபையார் ஆகும்படிக்கு போலி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட காரியம் என்றால், நியாயப்பிரமாண உடன்படிக்கை முடிவுக்கு வந்த பின்னரும் கூட, ஆவியின் பிரமாணம் ஆரம்பமான பின்னரும் கூட, யூத மதத்தார் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்து புறஜாதியரை யூத மதத்திற்கு, அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு மாற்றி அவர்களை நரகத்தின் மகன்கள் ஆக்கி கொண்டதற்கு ஒப்பான காரியமாகும். புறஜாதி காலத்திலே இறுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுதல் முடிவுற்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும், தேவன் மீதான விசுவாசம் வேண்டும் என்று பிரசங்கிக்க வேண்டும். உன்னை போல் பிறரை நேசி என்ற அந்த பிரமாணத்தை மக்களுக்கு போதித்து இரண்டாம் நிலை ஆவிக்குரிய அழைப்பை குறித்து மக்களுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதற்கு மாறாக சபையின் அழைப்பு இன்னும் இருக்கிறது, பரிசுத்தாவி கொடுக்கப்படுதல் இன்னும் இருக்கிறது என்று பிரசங்கித்து மக்களுக்கு சபையாருக்கான அழைப்பை கொடுக்காதிருப்போமாக. நாமே பின்பற்ற முடியாத ஆவியின் பிரமாணத்தை மற்றவர்கள் பின்பற்ற கூறி எல்லோரையும் வஞ்சியாதிருப்போமாக. யோவான் ஸ்நானகன் இஸ்ரேல் ஜனங்களை வரப்போகின்ற மகா உபத்திரவமாகிய அக்கினி ஞானஸ்தானத்திற்கு உட்படாதபடிக்கு எச்சரித்தது போல, நாமும் புறஜாதிகளுக்கு வரப்போகின்ற மகா உபத்திரவத்தை குறித்து எச்சரிப்பை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது பிரசங்கமானது, மனம் திரும்புங்கள், பூமியிலே தேவனுடைய ஆளுகை சமீபமாக இருக்கிறது, வரப்போகின்ற மகா உபத்திரவத்துக்கு தப்ப வேண்டுமென்றால் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவன் மீது விசுவாசத்துடன் நீதியான வாழ்க்கை வாழும்படிக்கு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இப்போது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரண்டாம் நிலை ஆவிக்குரிய அழைப்புக்குள் வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே மகா உபத்திரவத்துக்கு முன்னர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த மகா உபத்திரவத்துக்கு கூட மாட்டார்கள், மகா உபத்திரவத்திலிருந்து தப்பிக்க வைக்கப்படுவார்கள். புறஜாதி காலத்திலே, அந்த இறுதி காலகட்டத்திலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை குறித்து வரப்போகின்ற வீடியோவிலே நான் விரிவாக உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். சகோதரர்களே, நாம் புறஜாதி காலத்தினை இறுதி பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியின் இறுதி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவிலே இயேசுவின் 3வது வருகை, அதாவது பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து வெள்ளை சிங்காசன ஆளுகையை ஆரம்பிக்க இருக்கிறது, நீதியான ஆளுகை ஆரம்பிக்க இருக்கிறது. வெகு விரைவிலே இஸ்ரேல்களுக்கும் புறஜாதிகளுக்கும் மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாக இருக்கிறது. இஸ்ரேல்களை மகா உபத்திரவிலிருந்து காக்க யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்தது போல, முதலாம் உலகத்தாரை ஜலப்பிழைத்திலிருந்து காக்க நோவா பிரசங்கம் செய்தது போல, இப்போது ஜனங்களையும் வரப்போகின்ற மகா உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கும்படிக்கும் மனந்திரும்பும்படிக்கும் போதிப்பது நம்மேல் உள்ள கடமையாக இருக்கிறது. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. துதிகன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.